அவர் இங்கே இல்லை நல்லா இருக்கீங்களா சோமா இருக்கீங்களா அப்பா அனைவரும் நலமாக இருப்பது குறித்து எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி துவக்கத்திலேயே உங்கள் அனைவருக்கும் இந்த ஆண்டு உயிர்ப்பு பெரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஒரு வாரமாக போராடத்தில் பார்க்குறவங்கள அப்படி நைஸாக சில கேள்விகள் கேட்டு எப்படி ஈஸ்டர்லாம் ஆ எல்லாம் இருக்குது ஃபாதர் அதெல்லாம் இருக்கட்டும் ஈஸ்டர்ன்னு சொன்ன உடனே ஏதாவது ஒரு அனுபவம் இருந்தால் சொல்லுங்களேன் ஆ அதான் ஃபாதர் அது ஃபாதர் ரெண்டு வருஷம் இருக்கும் ஃபாதர் ஊருக்கு போனோம் ஃபாதர் ஊர் ஆடு அடித்து போட்டாங்க ஃபாதர் கறி சூப்பர் ஃபாதர் என்ன ஃபாதர் மெட்ராஸில் கறி சரியில்லை ஃபாதர் எல்லாம் வெள்ளாட்டு கறி ஃபாதர் அப்படியே பஞ்சாட்டு எலும்பெல்லாம் பஞ்சாட்டம் ஃபாதர் நினச்சி பாருங்க அப்படியே கையிலேயே அரைச்சி வறுத்து அரைச்சி செஞ்சுருந்தாங்க குழம்பு சூப்பர் ஃபாதர் ஈஸ்டரை பற்றி கேட்டால் பதிலை பாருங்க சரி ஒரு ஆள் இப்படி இன்னொரு ஆள் எப்படி ஈஸ்டர்லாம் ஆ சாமி ஏதாவது சொல்லுங்க ஏன் ஈஸ்டரு ஏதாவது மனசில் உதிக்குதா உதிக்குது ஃபாதர் அவருக்கு ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கும் இப்போ பரவாயில்ல சொல்லுங்கள் வீட்டம்மா பக்கத்தில் நிற்கிது இல்லை அப்புறம் சொல்கிறேன் சும்மா சொல்லுங்க பரவாயில்ல நம்ம ஒரே குடும்பம் தானே சொல்லுங்கள் அவர் சொல்கிறார் இந்த மாதிரி ஒரு ஈஸ்டர் பூசையில் தான் ஃபாதர் தான் இப்படி விழுந்துட்டேன் ஃபாதர் இவ்வளோ பார்த்து விழுந்துட்டேன் ஃபாதர் சந்தோஷமான விஷயம் தானே ஃபாதர் விழுந்துட்டேன் ஃபாதர் அன்னைக்கு விழுந்து நான் எந்திரிக்கல ஃபாதர் நான் மட்டும் அந்த ஈஸ்ட்ரு பூசைக்கு போகாம இருந்திருந்தா அப்படின்னாரு அந்த அம்மா அப்படியே முறைக்குது நான் பக்கத்தில் இல்லைன்னு வச்சுக்கோங்க டப்புன்னு அரைஞ்சிருக்கோம் அப்படி ஆக மொத்தம் ஒரு பத்து பன்னெண்டு பேர்கிட்ட கேட்டிருப்பங்க எல்லாரும் இல்லை ஈஸ்டர்ன்னு சொன்ன உடனேங்க ஒரு அம்மா சொல்லுது பொதுவாக கிறிஸ்மஸ்க்கு தான் ஃபாதர் ஸாரி எடுப்போம் ஆனா என்னன்னு தெரில ஃபாதர் ஒரு அஞ்சாறு வருஷம் இருக்க வரைக்கும் எங்கள் வீட்டுக்கார் ஈஸ்டருக்குன்னு சாரி எடுத்துகிட்டு வந்தார் ஃபாதர் அது சாரின்னா இப்போ மேட்சிங்காக ப்ளவுஸு ஃபாதர் அதோட செட்டு ஃபுல்லாக வாங்கிட்டு வந்துட்டார் ஃபாதர் மறக்க முடியாத ஈஸ்டர் ஃபாதர் நான் போய் எடுத்தால் கூட அப்படி எடுத்துருக்க மாட்டேன் யாராவது ஒருத்தர் சீரியஸாக ஏதாவது சொல்லுவாங்கன்னு பார்த்தா எல்லாம் திங்கிறதுலையும் உடுத்திருதுலையும் சைட் அடிக்கிறதுலையும் அதில் தான் நினப்பு இருக்குது ஒன்னு உருப்படியா ஒன்னும் வரல சரி என்ன பண்றது கிடைக்கிறதானே வாங்க முடியும் அப்ப ஈஸ்டர்னா என்ன நீங்களும் யோசிப்பீங்க என்னத்தையே குண்ட குண்ட கேட்டு போறாரு நம்ம என்னத்தை சொல்றது இன்னைக்கும் கூட இயேசு உயிர்த்தாரா அப்படின்ற கேள்வி இருக்குது உங்களுக்கு தெரியுமா தெரியலையோ இன்றும் கூட யூத மக்கள் கேட்குறாங்க ஏசு எல்லாம் உயிருக்குலையா எப்படி உயிர்த்திருப்பாரு கல் இருந்துச்சு அவர் மூடி இருந்த துணி கட்டியிருந்துச்சு அவ்வளோதானே அதெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க பேக் சைடில் தூயிட்டு போயிட்டாங்க ஏசு எல்லாம் உயிருக்கல பேசுகிறாங்க இன்றும் எழுதுகிறார்கள் பேசுகிறார்கள் எழுதுகிறார்கள் ஏன் எழுதுகிறார்கள்னால் கஷ்டம் நம்ப முடியாது நம்பி எப்படிங்க நம்ப முடியும் இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால் நம்புகிறோம் என்ன நார்மல் அது எப்படி இன்னைக்கு செத்தா நாளை அன்னைக்கு உயிர்த்துட்டாரு எப்படி நம்ப முடியும் நம்பவே முடியாது இன்ன வரைக்கும் அது பிரச்சனை தான் நீங்களும் நாளும் நம்புகிறோம் ஏன் நம்புகிறோம் எதுக்கு நம்புகிறோம் பாரம்பரிய கிறிஸ்தவர் நமக்கு அப்படியே சொல்லி சொல்லி கொடுத்துட்டாங்க இல்லையா ஆனால் அது நம்பிக்கையா நீங்க சொல்லி நான் சொல்றது நான் சொல்லி நீங்க நம்புறது நம்பிக்கையா இருக்க முடியுமா அடிச்சு கேட்டால் அப்படி தூக்கத்தில் கேட்டால் ஏசு உயிர்த்துட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு சரக்கு வேணுமா வேண்டாமா நினைச்சு பாருங்க மாம்பழம் மல்கோவா மாம்பழம் அல்போன்சா மாம்பழம் நல்லா இருக்குமா ம் எப்படி இருக்கும் அது நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்னா டேஸ்டா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்குன்னா இனிப்பாக இருக்கும் இப்படி சொல்லிக்கிட்டே போனால் முடியுமா ஆனால் ஒரு பழத்தை கொடுத்து நம்மளாம் சாப்பிட்டோம்னா தானே தெரியும் ஆயிரம் பேர் ஆயிரம் சொன்னாலும் அந்த வறுத்து அரைச்ச செஞ்ச குழம்பு ஆட்டுக்கறி அது நமக்கு சொல்ல தான் கேட்கத்தான் முடியும் சாப்பிட்டா தான் தெரியும் அப்போ எத்தனை பேர் சாப்பிட்ருக்கோம் அடித்து சொல்லுவோம் சூப்பராக இருக்கியா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லணும்ல எப்படி சொல்ல முடியுமா இத்தனை வருஷமாக கத்தோலிக்க கிறிஸ்தவங்களாக இருப்போமே எத்தனை எத்தனை ஈஸ்டர் பார்த்துருப்போம் எத்தனை அது எப்படி அப்படிலாம் பார்த்துருப்போம் சும்மா சாதாரணமாக பார்த்துருப்போம் ரொம்ப ட்ராமாட்டிக்காக இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருச்சு நான் இங்கே பார்க்குறேன் அங்கே பார்க்குறேன் அப்புறம் தான் பங்குசாமியார் சொன்னார் அங்கே பார்க்கறது இங்கே தான் விஷயம் நானும் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் என்னோட அங்கே ஓடுது இங்கே ஓடுது ஃபாதர் டோன்ட் கன்ஃபியூஷன் இங்கே தான் விஷயம் அப்படின்ட்டு அதனால் நான் கண்ணு இமைக்காமல் பார்த்து சூப்பராக இருந்துச்சு அப்போ இன்னைக்கு ராத்திரி இருந்து நம்ம வீட்டுக்கு போனோம்னா சும்மா வருத்தம் அரைச்சது டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ல இல்லை நானே எனக்கே தெரியும் நான் அனுபவித்திருக்கிறேன்னு சொல்லணும் ஒரு வயசான தாத்தா ஒரு கோயிலில் ராத்திரி சங்கீதம் பாடுறாரு ஊசிக்கு முன்னால் ஈஸ்டர் மாதத்துக்கு முன்னால் கொஞ்சம் பாடணும் அந்த சில ஊர்களில் வயசானவங்க வந்து பாடிட்டு இருப்பாங்க தெரியுமில்ல அவர் எவ்வளோ நல்லவர் என்று சுவைத்து வாருங்கள் அவருக்கு பக்கம் வாய் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சுவைத்து பாருங்கள் சொன்னோடனே அவர் அறியாமலே தப்பு டுப்புன்னு சத்தம் கேட்குது என்னையா போய் பாரியா வருஷம் போயிட்டாரான்னு இல்லை ஃபாதர் அவர் டேஸ்டிங்கே ம் டேஸ்டிங் ஓகே அப்படி டேஸ்ட் பண்ணணுமா இல்லையா நம்ம இன்னைக்கு உறுதியாக இருக்கணும் நல்லா கவனிச்சுக்குங்க இயேசு கூடையே இருந்தாங்களே பன்னிரெண்டு பேர் கவருக்குல்ல இதில் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேரும் கூடையே இருந்தாங்க ஒழிய உருப்படியாக ஒரு காரியமும் பண்ணல ஒரே ஒரு காரியம் பண்ணாங்க என்னது ஆண்டவரே மாலை நேரமாகிறது கூட்டமோ இருக்கிறது நிறைய இருக்கிறது சீக்கிரம் அனுப்பிவிடுங்கள் சாப்பிடலாம் கரெக்டா பலடங்களில் ரொம்ப பொட்டலத்தோடு வந்திருப்பாங்க போல இருக்கு ஏசு கூட போகிறாங்கன்னு சொல்லி ஆட்கள் கொடுத்துருப்பாங்க அதனால் அப்படியே ரெடியாக வச்சுட்டு இந்த மனுஷன் பேசிக்கிட்டே இருக்கார் எங்கே போனால் சீக்கிரம் சாப்பிடுன்னு சொல்லி இதில் தான் தெளிவாக இருந்தாங்க இயேசுவோடு சீடர்கள் இருந்தவரை உருப்படியாக ஏதாவது ஒன்று பண்ணதாக எங்கேயாவது ரெக்கார்ட் இருக்கா என்ன கிடையாது டென்ஷன் என்னோடு இருக்கிறீர்களே வருகிறீர்களே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா இன்னுமா மனுஷன் இன்னும் சிறிது நேரம் அப்படிதான் சொல்லிட்டு போறாரு கொஞ்ச நேரம் ஒன்னொரு அடி சோம்பேறி கும்பல்னா அவ்வளவு நல்ல நேர நேரத்து கட்டு கட்டுன்னு கட்டிட்டு தான் போயிரு ஒன்னு செய்யல ஆனால் அன்பார்ந்தவர்களே இப்படிப்பட்ட கூட்டம் சாப்பிட்றதுக்கு மட்டுமே நினைச்சுக்கிட்டு இருந்த கூட்டம் என்ன சொல்றாங்கன்னா இயேசுவோடு நாங்கள் உண்டோம் குடித்தோம் உரையாடினோம் உறவாடினோம் அவரோடு இருந்தோம் அவர் செயல்களை எல்லாம் பார்த்தோம் அவர் கொலையுண்டார் உயிர்த்தார் நாங்களே சாட்சிகள் எப்படி நாங்களே சாட்சிகள் அது எப்படி நீ சாட்சி ஆவ நாங்களே சாட்சிகள் வா இயேசு செய்தது அத்தனையும் செய்தார்கள் குருடர்களை பார்க்க வைத்தார்கள் செவிடர்களை கேட்க வைத்தார்கள் இயேசு செய்த புதுமைகளை அத்தனையும் செய்தார்கள் பிடிச்சி உள்ள போடுறான் வெலுங்கள் போடுறான் விலங்கு தெரிக்குது என்னான்னு கேட்டா இயேசுவோட நாங்கள் உயிர்த்தோம் இயேசு எங்கள் மீட்பர் ஜெயில போடுறான் ஜெயில் கதை டமார்னு திறக்குது ஒண்ணு செய்ய முடியல விலங்குகளும் சிறையும் பவுலிகளும் பசியோ தாகமோ அடியோ இடியோ வெடியோ துன்பமோ துயரமோ வருத்தமோ கவலையோ எதுவும் எங்களை எதுவும் செய்ய முடியாது அப்ப நம்பித்தானே ஆகணும் நம்பித்தானே ஆகணும் சும்மா கடந்த கோஷிகள் இந்த போடு போடுறாங்களே என்னில் நம்பிக்கை கொள்கிறவன் என்னிலும் பெரியன செய்வான் அவ்வளவும் செய்கிறாங்க அப்படின்னா இயேசு சொல்கிறார் உங்கள் நற்செயல்களை கண்டு நீங்கள் என் சீடர்கள் என்று பிறர் சொல்ல வேண்டும் அப்ப அப்போஸ்தலர்கள் திருத்தூதர்கள் தாங்கள் அனுபவித்ததை இயேசு வரைக்கும் உணரவில்லை ஆனால் அவர் உயிர்த்ததுக்கு பின்பு அவர்கள் வாழ்க்கையில் காட்டினார்கள் இதுதான் விஷயம் அப்படின்னா ஈஸ்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா எல்லாரும் செத்தவன் செத்தான் ஆனால் ஈஸ்டர்னா செத்தவன் பிழைப்பான் இதுதான் ஈஸ்டர் என்னில் நம்பிக்கை கொள்ளுகிறவன் இறப்பினும் வாழ்வான் என்னுடைய பாடல்கள் இதில் நான் வந்து அந்த கருத்தை வைப்பேன் நாங்கள் நிரந்தரமானவர் நம்புறோம் சாக மாட்டோம் உடம்ப தான் நீங்க புதப்ப ஆனா நாங்கள் வாழ்வோம் இயேசுவோடு வாழ்வோம் உயிர்ப்போம் துஞ்சினோரின் முதற்கனி அவர் இதுதான் நம்மளுடைய நம்பிக்கை நம்ம விசுவாசம் அப்ப நமது நற்செயிர்களை கண்டு நம்மை பார்த்து இவர்கள் இயேசுவின் சீடர்கள் சொல்லணும் யாரை பார்த்து சொன்ன மாதிரி யாரை பார்த்து சொன்ன மாதிரி விடிய 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 திருத்தூதர்களை மாதிரி சீடர்களை மாதிரி இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம் இப்ப நடக்காதது நடக்கும் திறக்காதது திறக்கும் எழாதது எழும் இதுதானே ஈஸ்டர் இப்ப நம்ம இங்கே இவ்வளோ பேர் இருக்காமே இங்கே இருக்கிற யாராவது ஒருவர் இந்த ஈஸ்டரில் நடக்காதது நடந்துருச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா ஏதாவது ஒன்று நான் இந்த விபூதி புதன் அன்னைக்கு சொன்னேன் விருந்தும் மருந்தும் மூணு நாள்னு சொல்லுவோம் விருந்தும் மருந்தும் மூணு நாள் மருந்து இன்னைக்கு எந்த டாக்டர்கிட்ட போங்க ஆன்டிபயோட்டிக் கரெக்டாக மூணு நாளே கொடுப்பாரு காலையும் மதியம் இரவு காலையும் மதியம் இரவு காலையும் மதியம் அப்புறம் ஓகே ஆகிடும் விருந்துக்கு போங்க முதல்ல வாங்க 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 நல்லா இருக்கலாம் அக்கா நல்லா இருக்கலாம் தச்சு நல்லா இருக்காங்களா ரெண்டு அப்புறம் எவ்வளோ இருக்கீங்களா மூணாளா எப்போ போவீங்க கிளம்பல பஸ்ஸா ட்ரெயினா டீசெண்டாக கேட்குறது எப்படி போவீங்க பஸ்ஸாக ட்ரெயினா ஃப்ளைட்டா அதுக்கு மேலே நிற்காது அப்போ இந்த மூன்று நாட்களில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு என் மனசில் ஓடுச்சு அதான் நினச்சேன் விபூதி புதன் அன்னைக்கு சொன்னேன் மூணு மூணாக நாற்பது நாளாக வகுங்க பிறக்குறையோ ஒரு பன்னிரெண்டு வரும் பன்னிரெண்டு மூணு வரம் ஒரு மூணு நாளைக்கு ஒரு விஷயத்தில் நான் சிறிது மாறுவேன் மாற்றத்தை காட்டுவேன் அப்படின்னா உயிருக்கும் பொழுது நம்ம உயிர் திருவோம் கரெக்டாக இல்லையா ஆமாவா இல்லையா இவ்வளோதான் விஷயம் இன்றைக்கு இங்கே இருக்கிற குடும்பங்கள்லேருந்து வந்திருக்க அவ்வளோ பேருக்கும் தெரியும் அம்மா எப்படின்னு கேளுங்க பிள்ளைங்கள உங்கள் அம்மா எப்படி அம்மா நல்ல அம்மா ஆனால் டென்ஷன் பார்ட்டி சொல்லுவாங்க அப்பா அப்படி அப்பா ஒரு அம்மாஞ்சிங்க அம்மா அம்மா என்ன சொன்னாலும் கேட்டுக்குவாங்க ஆனால் ரொம்ப கோவக்காரர் தம்புன்னு அடிச்சு விடுவார் அக்கா எப்படி இப்படி ஒவ்வொன்றா கேளுங்க ஐயோ துமறு பிடிச்சது அகம்பாவும் பிடிச்சது ஆணவும் பிடிச்சது அப்புறம் பெரியம்மா பெரியம்மாவா பஜாரி பாய திறந்து வாயாலே நாக்காலே சுற்றுமயா அது நாக்கு நாக்கு இல்லை தீய உஷ்கு உஷ்கு உஷ்குன்னு சுற்றும் புண்ணா போயிடாது வாயில உளுந்துடாத பெரியப்பா எப்படி பெரியப்பா தம்மி பீஸ் ஒண்ணுக்கு ஆவாது அப்புறம் எப்படி அண்ணன் பெரியவர் எப்படி பெரியவரா அவரை பாத்தீங்க இருக்காரா பாருங்க பக்கத்துல ஏன் மோசமான ஆளுங்க அவருக்கு பாம்பு காது நம்ம ஆனா நீ ஓன்னு சொன்னியான்னு கேட்பாரு இப்படி காட்டினோம்னா ஏய் என்னை கேணப்பாய் நினச்சான்னு கேட்பாரு ஐயோ டென்ஷன் எல்லாருக்கும் எல்லாரையும் பற்றியும் தெரியும் இப்போ என்னன்னா குடும்பத்தில் நடக்காதது நடக்கணும் இன்னைக்கு போய் தூங்கி எழுந்திரிச்ச காலையில் அம்மா காப்பிண காலம் கத்தால அப்படின்னு சொல்கிற அம்மா காப்பியாக வேணும் என்ன மாதிரி வேணும் ஸ்ட்ராங்காக டைட்டாக டெய்ட்டா அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் நடக்காது நடக்குதா நடந்துருச்சா கோவக்கார அப்பா பார்த்து ஏப்பா இன்னைக்கு என்ன மட்டனா சிக்கனாண்ணா ஆ அப்படிங்கிற அப்பா மட்டன் வேணுமுண்ணா மட்டன் சிக்கன் வேணுமண்ணா சிக்கன் காடை வேணுமுண்ணா காடை ஆடை வேணுமுண்ணா எதுனாலும் வாங்கி தரேன்னு சொன்னால் நடக்காது நடந்துருஞ்சில்ல நடக்குமா இல்லையா இப்படி வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பாட்டி ஏய் எந்திரி ஏய் எந்திரி ஏ எந்திரின்னு சொல்கிற பாட்டி நீ வாட்டில் குப்பர் அடித்து படுக்க ஒன்றுமே சொல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க கண்ணை நைஸாக திறந்து பார்ப்போம் நான் பாட்டி ஒன்றும் சொல்லலையேன்னு ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் நான் காலங்கத்தில் நன்மை கொடுக்க போயிருந்தேன் அங்கே வயசான அம்மாவுக்கு நன்மை கொடுக்க போயிருக்கேன் அந்த அம்மா ரொம்ப அவசரமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இடையில என்னையும் கவனிக்கணும்ல நான் வந்து உட்காடுறேன் அங்கே உள்ளேருந்து எந்திரிடா எந்திரிடான்னு ஒரு சத்தம் கேட்டே இருக்குது முதல்ல எந்திரிடான்னு எனக்கு கேட்கல எங்கடான் எங்கேடா அது என்ன மாதிரி ஜவான் சொல்கிற மாதிரி இயேசுவே போய் போட்டி அல் இல்லையா நன்றி அப்படி சொல்லுது நினச்சிட்டேன் நான் அப்புறம் போயிட்டு போயிட்டு வருது அப்புறம் ஆனால் கை மட்டும் அப்படி கேட்குது அங்கே பார்த்தா ஒரு கதவு லைட்டாக திறந்துருந்துச்சு அப்படி நைசாக எட்டி பார்க்குறேன் பார்க்குறேன் அப்பா அந்த மாதிரி அப்படின்னா போர்வையிலேருந்து ஒரு கைடா எனக்கு ஒன்றும் புரியல என்னான்னு எம்மா இங்கே வாங்க நீங்கள் அங்கே என்ன நடக்குது இங்கே பாட்டி பாவம் அப்படியே பாப்பான் படுத்து கிடக்குது எப்படா நன்மை கொடுப்பார் சாமியார் நான் இந்த மாதிரி இதில் அலப்பறையில் இருக்கேன் ஒன்று அந்த அம்மா சொல்லுது டெய்லி நடக்கும் ஃபாதர் இருபது நிமிஷத்துக்கு முன்னால் நான் இவனை எந்திரிடான்னு சொல்வேன் அப்போ எந்திர அப்படின்னு ஒன்னா இப்படி காட்டுமா அஞ்சு நிமிஷம் இன்னும் நாலு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அப்புறம் மறுபடியும் அஞ்சு நிமிஷம் அப்புறம் ஒரு நிமிஷம் இது நடக்கும் டெய்லி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க வச்சிருக்கீங்களா என்னடா அப்படின்னு துட்டிச்சு புடிச்சு எழுந்திரிச்சு ஓடி வந்து பையன் நின்னான்னு வச்சுக்கோங்க நடக்காதது முடியாதது முடிஞ்சிருச்சு இவ்வளோதான் விஷயம் இங்கே நிறைய சின்ன பிள்ளைங்களாம் இருக்காங்க எல்லா வீட்லேயும் ஒரு பாட்டு இருக்குது காலங்கத்தாலும் எந்திரிச்ச உடனே மொபைலில் நோண்டுறது எல்லா அப்பாவும் எல்லா அம்மாவும் ஏண்டி இருபத்தாம் ஏன்டா அப்படி நோண்டிக்கிட்டே நோண்டிக்கிட்டே இருக்கேன் நாளை காலையில் பார்த்தா மொபைல் அங்கங்கே கிடக்குது அங்கங்கே கிடக்குது நாதி இல்லை எதுக்கு மொபைல் எடுக்க நாதி இல்லை ஏன்னா மொபைல் எடுக்கிற பிள்ளைகள்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்கு ஜோமால செஞ்சிட்டு இருக்கு அந்த மாதிரியே வாழைய திருவிழ்க்குள்ள ஆசிரியரே முடி திருவிட்டீங்களே சோசி விட்டோரே ஐயோ ஐயோ என்ன நடக்காதது நடந்துருச்சு முடியாதது அவ்வளோதாங்க ஈஸ்டர் சிம்பிளா சொல்லித்தாரேன் ஈஸ்டர் அப்ப உங்களை பார்த்து நாளையிலேருந்து யாராவது எப்படி எப்படி ஈஸ்டர் நாங்கள் உயிர்த்திட்டோம் இல்ல இருபத்தி நாலு மணிநேரம் நிறைய பிள்ளைங்க இங்க கொதிக்கும் வெயில்ல கொதிச்சு கிடக்கும் லிப்டிக்கு 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 ஏன் போடுறான் குளிர் நாட்டுல உதடு வெடிச்சு போகும் அதனால போடுறான் இங்க வெடிச்சு கிழிஞ்சு மூஞ்சு மாதிரி எல்லாம் இது உட்காந்து லிப்டிக்கு அன்னைக்கு ஒரு பாப்பா வந்துச்சு என்னம்மா முகத்துல வித்தியாசமா இருக்கே சின்ன குழந்தையில இருந்து உடனே பார்க்கறேன் கரெக்டா சொல்லுங்க இது ஏதோ வித்தியாசம் தெரியுதுமா வித்தியாசம் இங்கே பாருங்க அப்படி இருக்காங்க அங்கே ஓ பிடுங்கிருக்கியான்னு கேட்டேன் என்ன ஃபாதர் இப்படி அசிங்கமாக சொல்கிறீங்க ஏன் இங்கிலீஷில் பிளக்கிங்கன்னா தமிழில் பிடுங்கிங்க தானே இதில் என்ன இருக்குண்ணே டென்ஷன் ஆகிட்டா பாங்க ஃபாதர் அவன் நினச்சா அழகாக இருக்கு நான் சொன்ன ஆண்டவர் அழகான புருவத்தை கொடுத்துருக்காரு நீ அங்கங்கே பிச்சு பிடுங்கி அசிங்கமாகிட்டியே அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டா அது மாதிரி இங்கே புடுங்கறதெல்லாம் பிடுங்காமல் ஒரிஜினலாக இருந்துச்சுன்னா நடக்காதது நடந்துடும் முடியாதது முடிஞ்சிடும் நடந்துரும் இல்லை பிரியமானவர்களே காலம் காத்தாலும் எந்திரிச்சோடனே அப்புறம் எழுத்து வீட்டில் என்ன அப்படின்னு கேட்குறவங்க புரணி மத்தியானம் சாப்பிடு அக்கா சீக்கிரம் வாங்கக்கா அங்கே என்னென்னா இப்போ ராணி அக்கா வந்துட்டாங்களா எதுக்கு புரணி பேசுறதுக்கு அப்புறம் நேற்று என்னாச்சு பாதியில் விட்டிங்களே அதை சொல்லுங்க அப்புறம் ஒரு குடும்பம் வந்துச்சு அந்த அம்மாக்கு முப்பத்தஞ்சு இந்த ஆள் நாற்பது கூட ஒரு பதினெட்டு வயசுக்குள்ளே வந்துச்சு அது யார் இவங்களுக்கு அப்படியே மண்டை வெடிச்சிரும் அப்படிங்கிறவங்க யாரும் அவங்கவுங்க வீட்டில் ஒழுங்காக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க நடக்காது நடக்குதா முடியாது முடியுதா நடக்காது இவ்வளோதான் விஷயம் இதுதான் ஈஸ்டர் ஆக ஒரு கொண்டாட்டங்கிறது வந்து நம்மது செயல்முறைகளில் மாற்றம் இருக்கணும் அதுதான் ஈஸ்டர் ஏன்னா நம்மில் பலவைகள் சாக வேண்டும் அப்போ தான் நாம் உயிர்க்க முடியும் நம்மளை பார்த்து அக்கா இந்த ஈஸ்டர்லேருந்து கோவப்படுறதே இல்லை அண்ணன் இந்த ஈஸ்டர்லேருந்து தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிறதே இல்லை இந்த ஈஸ்டர்லேருந்து அம்மா கரெக்டாக சிக்கனமாக இருக்காங்க அப்பா தம் அடிக்கிறத விட்டாரு எங்கள் த எங்கள் குடும்பமே தண்ணி அடிக்கிறத உற்றுச்சு மீ மைக் டெஸ்டிங் என்னங்க எங்கள் குடும்பமே தண்ணி அடிக்கிறதை உற்றுச்சு ஈஸ்டர் அன்னைக்குமா ஆமாம் ஃபாதர் நடக்காததுன்னு முடியாதது முடியாது முடியாதுன்னு சொன்னாங்களே எல்லாம் நடந்துருச்சு பிரியமானவர்களே வாழ்க்கையில் துன்பங்கள் துயரங்கள் வருத்தங்கள் தோல்விகள் எல்லாமே வரும் எது வந்தாலும் நமக்கு இருக்க வேண்டியது நம்பிக்கை என்ன நம்பிக்கைன்னா ஏசு அதாவது மனிதனுக்கு மரணம் தான் மரணத்தே அங்கே ஏசு அதனால் நீ எங்களை பார்த்து எதுவும் நடக்காது முடியாதுன்னு சொன்னினா அதெல்லாம் நடக்கும் என்பது தான் நமது வாழ்க்கையாக இருக்கணும் சமீப காலமாக ஒரு பழைய பாட்டு என் மனசு அப்படியே அப்படி வருடிகிட்டே இருக்குது பழைய ரொம்ப பழைய பாட்டு இளம் இளம் எனக்கு தெரியுமான்னு தெரியாது நாளைக்கு போய் யூடியூப்பில் பாருங்கள் அப்படியே அந்த பைபிளினுடைய கருத்துக்களெல்லாம் அப்படியே உள்வாங்கின்னு எழுதுன மாதிரி ஒரு பாட்டு அதோட நம்ம சிந்தனையை முடிச்சுக்கலாம் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை வாடி நின்றால் ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதையும் இருந்தால் இறுதி வரையில் அமைதி இருக்கும் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா அடுத்து எழுதுறான் பாருங்க எல்லாருக்கும் தோ தோல்வி இருக்குது துன்பம் இருக்குது வெற்றி கிடைக்கல வறுமை எழுதுறான் ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி அப்படின்னா காசு படம் தானே இல்லை ஏன் கவலைப்படுற நினச்ச மாதிரி வாழ்க்கை அமையல ஏன் கவலைப்படுற ஒன்றும் பிரச்சனை இல்லை மனசு மாளிகடா ஓ மனசு மாளிகை இப்போ கிறிஸ்துவர்களுக்கு என் மனதில் இறைவன் இருக்கிறார் ஏசு இருக்கிறார் இரவு மகளும் நான் ஆண்டவரை போற்றுவேன் புகழ்வேன் என் துன்பம் துயரம் எல்லாம் அவநம்பிக்கையும் போயிடும் எவ்வளோ அழகாக எழுதியிருக்காம ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பா அடுத்தது பாருங்க நாளை பொழுதை இறைவனு கழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு உனக்கும் கீழே இருப்பவர் கோடி எண்ணி பார்த்தால் வாழ்க்கையில் நாடு மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா உண்மையான ஒரு அதை மனசில் அதை பாடிக்கிட்டே இருங்க அப்படியே வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கு வாசல் தோறும் எதனே இருக்கு வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் எல்லாத்தையும் இறைவனை கழித்து வாழ்க்கையில் நிம்மதி தேடு எல்லோரும் உயிர்ப்போம் நாளை குடும்பத்தில் காலையில் எந்திரிச்சு உடனே எதை பேசுகிறீங்களே பேசலையோ எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை பார்த்து ஓ மை காட் மாறிட்டீங்க அம்மா அப்படி சொல்லுங்க சொல்லுங்க உங்க அம்மா தானா மாறிடும் அப்பா நீங்க ரொம்ப மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லுங்க உங்க அம்மாவே சந்தோஷம் மாமியார்களை பார்த்து மருமகள் மாமி ஓ மை காட் நீங்க ரொம்ப சேஞ்ச் ஆயிட்டீங்கன்னு சொல்லுங்க உங்க மாமியார் உங்களை உள்ளங்கையில வச்சு தாங்கும் இப்படி ஒவ்வொருத்த ஒருத்தரும் மாத்தி மாத்தி சொல்லுங்க கடைசியில் பங்கு பார்த்து சொல்லுங்க ஃபாதர் சூப்பர் அப்படி சொல்லுங்க அவருக்கு ஆயிடுவாரு அப்புறம் அவங்க எல்லாரும் எல்லாரும் ஒவ்வொருத்தரையும் பார்த்து சூப்பர் ரொம்ப மாறிட்டீங்கன்னு சொன்னா இந்த உலகம் மாறிடுமா இல்லையா நான் சொல்றது ஏதாவது ஒரு குறை சொல்ல முடியும் இதை இது விலங்காது இது உருப்படாது பாரு இதெல்லாம் எங்க தேரும் நினைக்கிற அப்படின்னு சொல்லி ஏதாவது நடக்குமா அதை விட நம்ம எல்லாரும் சூப்பர் அருமை மாறிட்டீங்க சேஞ்ச் ஆயிட்டீங்க அழகாயிட்டீங்க அம்சம் ஆயிட்டீங்க அறிவாயிட்டீங்க காம் ஆயிட்டீங்க குயட் ஆயிட்டீங்க தாராளம் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருங்க தினமும் உயிர்க்கலாம் உயிர் தாண்டவர் உள்ளுக்குள் இருந்து நம்மை உந்துவாராக எல்லோரும் உச்சம் தலை முதல் உள்ளங் கால் வரை இருள்களை கிழித்துக் கொண்டு ஒளியின் பிள்ளைகளாக வாழ்வோம் ஆமேன் அனைவரும் எழுந்து நிற்போம் இப்பொழுது வழிபாட்டினுடைய மூன்றாவது